அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். நமது இம் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி நான் அறிமுகம் செய்வேன். அந்த வகையில் இந்த காணொலியில் நான் எந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறேன்னா, தங்கர் பச்சான் கதைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஒளிப்பதிவாளர், இயக்குனர், எழுத்தாளர் ஐயா தங்கர் பச்சான் அவர்கள் எழுதிய தங்கர் பச்சான் கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த சிறுகதை தொகுப்பு வந்து 2016 டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து 340 ரூபாய். இந்த புத்தகத்தோட விலை வந்து 340 ரூபாய். பக்கங்கள் வந்து 312 பக்கங்களை கொண்ட சிறுகதை தொகுப்பு இது. இந்த சிறுகதைக்குள்ளே 20 சிறுகதை இருக்குது. 20 கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் தங்கர் பச்சான் கதைகள் என்ற இந்த சிறுகதை தொகுப்பு. இவருடைய எழுத்தில் வந்து சாமானிய மனிதர்கள், அப்பாவி மனிதர்கள், வாழ துடிக்கின்ற ஒரு பொழுதேனும் நிம்மதியாக இந்த பூமியில் படுத்து தூங்கணும்னு ஏக்கப்படுகிற அப்பாவி மக்களுடைய கதைகள், யதார்த்த மனிதர்களுடைய கதைகளும் மொழிகளும் தான் இவருடைய கதையில் வந்து வெளிப்படும். அதுவும் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் அந்த செம்மண் வாசமும் அந்த முந்திரி காட்டுடைய அந்த முந்திரி பழத்தோடைய வாசமும் அந்த முந்திரி இலைகளோட சருகுகள் இல்லையா, அது எல்லாமே நம்ம படிக்கும்போது நமக்கு காட்சிகளாக நமக்கு நம்மளுடைய கண்ணு முன்னாடி தோன்றும். அந்தளவுக்கு இவருடைய எழுத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தங்கள், யதார்த்தம், இயல்பில் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் இவர் வந்து கதையாக்கப்பட்டிருக்காரு. இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு கதைகளிலும் அந்த குக்கிராமங்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்சிகளாக விரியும். அந்தளவுக்கு இவருடைய எழுத்தில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும். அதேமாரி படிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு கதையை படிச்சீங்கன்னா அந்த கதையில் இருக்கிற ஒரு 10 கதாபாத்திரம் இருந்தால் அந்த 10 கதாபாத்திரமாக நீங்கள் மாறிடுவீங்க. அவருடைய அந்த உடல் மொழி, அவர் வெளிப்படுத்துகிற அந்த யதார்த்த நடை, அந்த ஸ்லாங்னு சொல்லுவாங்க, அந்த வட்டார வழக்கு, இது எல்லாமே நீங்களாக மாறிவிடுவீங்க. அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரங்களாக நீங்கள் மாறிவிடுவீங்க. அதுதான் இந்த எழுத்துக்கோட ஒரு பலம். ஏன் அந்த இவருடைய எழுத்தில் அந்த பலம் ஏன் அதிகமாக தென்படுகிறது என்றால், அவர் எழுதுகிற அந்த வாழ்வியல் வந்து உண்மை, நடைமுறையில் உண்மை. அவர் பார்த்த, அவர் அனுபவித்த, அவர் கேள்விப்பட்ட உண்மை மனிதர்களுடைய உண்மை கதைகளை வலியோடும் யதார்த்தத்தோடும் எளிமையாகவும் சொல்வதனால இந்த கதை ஒவ்வொரு கவிதையும் நம்ம மனசுக்குள்ளே ஆழ் மனசுக்குள்ளே உட்காரும். அதுதான் இவருடைய கதைகளுடைய பலம், இவருடைய எழுத்து நடையோட மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். சரி, இவர் இந்த புத்தகம் மட்டும்தான் எழுதியிருக்காரா, தங்கர் பச்சான் கதைகள் என்கிற சிறுகதை தொகுப்பு மட்டும்தான் வெளியிருக்காரான்னா, இல்லை. இவர் வந்து வெள்ளை மாடு சிறுகதை தொகுப்பு, வெள்ளை மாடு 1993 அந்த புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் 9 ரூபாய் நோட்டு 1996 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற ஒரு நாவல். அந்த நாவலை திரைப்படமாக எடுத்திருக்காரு. அந்த திரைப்படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மிக யதார்த்தமான ஒரு வாழ்வியல் அந்த நாவல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 2002 குடிமுந்திரி சிறுகதை மற்றும் குறுநாவல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாக குடிமுந்திரி அப்படிங்கிறத 2002 அவர் வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 2009 அம்மாவின் கைபேசி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. அம்மாவின் கைபேசி என்ற தலைப்பில் அவர் வந்து நமது கே பாக்யராஜ் அவர்களுடைய புதல்வன் சாந்தன் அவர்களை கதாநாயகனாக வைத்து திரைப்படமே எடுத்திருப்பார். அம்மா மகனுக்குமான ஒரு பாச போராட்டத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு படம். அம்மாவின் கைபேசி சிறுகதையும் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. 2016 சொல்ல தோணுது அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு, சொல்ல தோணுது அப்படின்னு 2016 ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. ஆகிய இந்த மாதிரியான புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. அதனால் அவசியம் சூழ்நிலை அமையும் போது இவருடைய எழுத்துக்களை நீங்கள் அவசியம் வாசிங்க. ஏன்னா வட மாவட்டத்தில் வாழ்கின்ற யதார்த்த மனிதர்களுடைய வாழ்வியலும் அந்த முந்திரி காடுகளுடைய அந்த வாசமும் அந்த செம்மண் புழுதியும் இவருடைய கதைகளிலும் இவருடைய கதாபாத்திரங்களிலும் வெளிப்படும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப எளிமையான மனிதர்களுடைய வாழ்வியல ரொம்ப ஆழமான வழியை சொல்கிறார். அது உண்மையான வழியை சொல்கிறார். அந்த மக்கள் வாழ துடிக்கின்ற யதார்த்தமான அந்த ஊமை ஜனங்களுக்கான வாழ்வியலை, வழியை, அவங்களுடைய எதிர்பார்ப்பை, அவங்களுடைய நோக்கங்களை இந்த புத்தகத்தில் ரொம்ப ஆழ்மையான கருத்தியல் கொண்டு அவருடைய ஒவ்வொரு கதையும் அவர் எழுதியிருக்காரு. 340 ரூபாய் தான் தங்கர் பச்சனுடைய கதைகள். 2016 டிஸ்கவரி பப்ளிகேஷனில் வந்து வெளியே முதல் பதிப்பு வெளியிருக்கு. அவசியம் வாங்கி படிங்க. சென்னை வரும் சூழல் ஏற்பட்டால் சென்னையில் கே நகர் பகுதியில் டிஸ்கவரி புக் பேலஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா தங்கர் பச்சன் ஐயோட அனைத்து புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவசியம் வாங்கி வாசிங்க.
நல்ல எழுத்தை, நல்ல எழுத்தாளர்களை நாம் என்றென்றும் கொண்டாட வேண்டும். அதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. அதுதான் மொழியின் பலம். நம்மளுடைய சந்ததிகளுக்கான நாம் வாழ்ந்து வந்த மூதாதைகளுடைய வாழ்வியலை, அடையாளத்தை நம் சந்ததிக்கு கடத்த வேண்டுமென்றால் இது போன்ற இலக்கியம் சார்ந்த கதைகளும் வரலாறும் நாவலும் கட்டுரைகளும் தான் அதற்கான சாட்சி. சரி, இதில் நீங்கள் புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வாசிப்பீங்க. ஒவ்வொரு கதையில் இருக்கிற வழிகளை, வாழ்வை நீங்கள் உள்வாங்குவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தில் அடங்கிய 20 சிறுகதைகள் இல்லையா, அந்த சிறுகதைகளோட தலைப்பை நான் வாசிக்கிறேன். நான் அந்த ஒவ்வொரு தலைப்பை நான் வாசிக்கும் போது இது எதை பற்றிய கதையாக இருக்கும், எந்த வாழ்வியலை வெளிப்படுத்தும் கதையாக இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியும். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூடுதலாகவும் தோன்றும். அதற்காக நான் அந்த சிறுகதைகளோட தலைப்புகளை மட்டும் நான் வாசிக்காமிக்கிறேன். வெள்ளை மாடு அப்படின்னு ஒரு சிறுகதை. வெள்ளை மாடு, கடமை, மறுபதிப்பு, ஜம்பம், உள்ளும் புறமும். உள்ளும் புறமுங்கிறது ஒரு 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 அம்மாவுக்கும் மகனுக்குமான மிகப்பெரிய ஒரு பாச போராட்டம். அம்மாவுடைய ஒரு மரணத்தை ரொம்ப வலியாக ஒரு மகன் வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதை அமைக்கப்பட்டிருப்பார். உள்ளும் புறமும், கௌரவம், பரிசோதனை, கல்வெட்டு. கல்வெட்டு இல்லையா, இந்த கல்வெட்டுங்கிற ஒரு சிறுகதை தான் அவர் அதை ஒரு ஒரு திரைக்கதையாக்கி, பெரும் கதையாக்கி, அழகி என்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி காவியத்தை திரைப்படமாக்கினார். கல்வெட்டுங்கிற ஒரு சிறுகதை அவர் வாழ்க்கையில், அவரோட அந்த பாலிய காலத்தில் அவர் வாழ்ந்த வாழ்வில் இருக்கிற ஒரு அன்பு சார்ந்த ஒரு நிகழ்வை, இந்த கல்வெட்டு சிறுகதையை அது மிகப்பெரும் கதையாக்கி, திரைக்கதையாக்கி, வசனமாக்கி தான் அழகி என்கிற மிக தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு ஒரு அன்பு சார்ந்த, காதல் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த ஒரு மிக யதார்த்தமான ஒரு படம். அது மிகப்பெரிய ஒரு கல்வெட்டாக அமைஞ்ச ஒரு படம் தான் அழகி. அந்த படத்தில் தான் ஒளிப்பதிவாளராக இருந்த தங்கர்பச்சன் ஐயா அவர்கள் வந்து இயக்குநராக அவதாரம் எடுத்தது அழகி என்ற படத்தின் மூலமாக தான். அந்த கதையும் இதில் இருக்குது. அப்புறம் பிணைப்பு, அப்புறம் குடி முந்திரி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. பெருவழியில் ஒரு கூத்து மேடை, பெருவழியில் ஒரு கூத்து மேடை, வளர்க தமிழ், பசு, வக்கிரம், வக்கிரம் வக்கரம் சொல்லலாம், வக்கிரம், சக மானுடங்களும் தரச்சான்றதர் கிட்டாத அறவாழி என்கிற ஒரு தமிழ் எழுத்தாளன். அந்த அந்த ஒரு கதைக்கு எவ்வளோ பெரிய தலைப்பு இருக்கு பாருங்க. சக மானுடங்களும் தரச்சான்றதர் கிட்டாத அறவாழி என்கிற ஒரு தமிழ் எழுத்தாளனும். அப்புறம் அம்மாவின் கைபேசி. அம்மாவின் கைபேசி தான் அந்த கதையை தான் பெரும் கதையாக்கி, திரைக்கதையாக்கி, வசனமாக்கி, அம்மாவின் கைபேசி என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. நம்ம அந்த படத்தை பார்த்துருப்போம். இன்னும் மறையவில்லை அந்த கால அந்த காலடி சுவடு, இன்னும் மறையவில்லை அந்த காலடி சுவடு, இசைக்காத இசைத்தட்டு. இது கதை ரொம்ப பிரமாதமான ஒரு கதை, இசைக்காத இசைத்தட்டு அப்படின்னு ஒரு கதை. உறங்க மறுக்கும் மனசாட்சி, உறங்க மறுக்கும் மனசாட்சி, கருமேகங்கள் ஏன் கலைந்து சென்றன, கருமேகங்கள் ஏன் கலைந்து சென்றன. இந்த கருமேகங்கள் ஏன் கலைந்து சென்றன்றதுல, கருமேகங்கள் ஏன் கலைந்து சென்றன, இந்த தலைப்பில் கூட இப்போ அவர் வந்து ஒரு திரைப்படம் இயக்கி கொண்டிருக்கிறார். கருமேகங்கள் ஏன் கலைந்து சென்றன அப்படிங்கிறது ஒரு தலைப்பு, ரொம்ப ஒரு ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பு. இப்போ நான் அந்த 20 சிறுகதைகளை நான் படிச்சிட்டோம்ல, பசு, வக்கிரமம், இப்படிலாம் இருக்குல்ல, உள்ளும் புறமும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அம்மாவின் கைபேசி, இசைக்காத இசைத்தட்டு, இதெல்லாம் நாம் சொல்ல மறந்த கதைகளை, பேச மறந்த கதைகளை இவர் கதைகளாக எழுதியிருக்கிறார். இந்த இலக்கண உலகிற்கு, இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்த இலக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டுகளாக சொல்ல மறந்த கதையை, சொல்ல மறந்த மனிதர்களுடைய கதையை, மொழியை அவர் மிக அழகாக படைப்பாக்கியுள்ளார், எழுத்தாக்கியுள்ளார். அதுதான் நம்மளுடைய தங்கர்பச்சன் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தனித்துவமாக நம்ம பார்க்குறோம். ஒளிப்பதிவாளராக மிகப்பெரிய தடம் பதித்துள்ளார். திரைப்படத்துறையில் இயக்குநராக சொல்ல மறந்த கதை, அதுக்கப்புறம் அழகி, இப்படி நிறைய தென்றல், நிறைய படங்கள், சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, பள்ளிக்கூடம், அந்த ஒரு ஒரு நம்ம படித்த ஸ்கூல், அந்த ஸ்கூலை எப்படி சீரமைக்கணும்,
நம்ம அந்த ஸ்கூலில் தான் நம்ம படித்து நம்ம வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு பெற்றிருப்போம், வாழ்க்கையில் உயர்ந்திருப்போம். ஆனாலும் நாம் படித்த அந்த ஸ்கூல் இன்னமும் கூண் விழுந்த கிழவன் போல் அனாதையாக புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதனால் அந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பள்ளியை மறுபடியும் ஒரு பசுமையான ஒரு பள்ளிகளாக ஒரு ஒரு அதாவது ஒரு முழுமைப்படுத்துது சீரமைக்கும் விதமாக கதைகள் அமைக்கப்பட்டு நம் மனதை கவர்ந்தவர் தான் தங்கர்பச்சன் ஐயா அவர்களுடைய ஆளுமை, அவருடைய படைப்பு திறன். அதனால் தங்கர்பச்சன் ஐயா அவர்கள் எழுதிய தங்கர்பச்சன் கதைகள் என்கிற சிறுகதை தொகுப்பை வாங்கி வாசிப்போம். மற்ற சிறுகதை தொகுப்பும் நம்ம வாங்கி வாசிப்போம். நல்ல எழுத்தாளரான தங்கர் ஐயா அவர்களை கொண்டாடுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னொரு புத்தக அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காணொலிகள் இந்த புத்தகத்தை பற்றிய அறிமுகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த காணொலியோட லிங்க்கை வந்து அவங்களுக்கு அனுப்புங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைகுறைகளை தவறாமல் சொல்லுங்கள். நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சோலை ஆறுமுகம்.